வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். இந்த தருணம் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. இது 4வது வருஷம். ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு வீட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், பூஜை பொருள் அப்படின்னாலே விளக்கு தானே ஃபஸ்ட்டு. அதை விட என்ன பூஜையில் பெருசாக இருந்துட முடியும் அப்படின்றதுனால விளக்கு கடைன்னு பேர் வச்சு ஆரம்பித்தோம். நான் யாரெல்லாம் தெய்வமாக பார்த்தேனோ என்னோட குழந்தை பருவத்தில், அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்து இந்த விளக்கு கண்காட்சியை துவங்க இருக்கிறாங்க. இது வந்து அவ்வளோ பெருமையான விஷயமாகவும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா அம்பாள் அப்படின்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வர்றது ரெண்டு பேர், ஒன்று கே.ஆர். விஜயம்மா, இன்னொன்று நளினிம்மா. ஸோ அப்படிப்பட்ட அம்பாளுடைய சொரூபமாகவே நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க இன்னைக்கு நம்ம கூட வந்து விளக்கேத்த வந்திருக்காங்க. அதுவும் கே.ஆர். விஜயம்மா ரொம்ப வெளியில் கூட வர்றதில்லை அப்படின்னாங்க. ஆனால் நம்ம அம்பாளுடைய சக்தியும் நளினிமாவோட முயற்சியும் இன்னைக்கு அவங்கள இங்க வர வச்சிருக்கு. உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்து பார்த்து ரசிச்ச ஒருத்தர், இன்னைக்கும் ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த அவங்களோட இதை வச்சுதான், அதோட மேனரிசம் தான் நினைக்கிறேன். நான் நல்லா சிரிக்கிறேன்னு வாங்க, இதெல்லாம் அவங்கள பார்த்து வளர்ந்ததோட ஒரு பாதிப்பா கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்மளோட விளக்கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இப்போ வரவேற்கலாம். வரவேற்று இந்த விளக்கு எக்ஸிபிஷனை சந்தோஷமா தொடங்கலாம். அதை விட இன்னும் ஒரு சிறப்பான விருந்தினர் என்னுடைய தோழி, ரொம்ப பார்த்துக்கல பேசிக்கலன்னா கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டோம், சுபா. அவங்க வந்து அவங்களோட கோலும் நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இதுலலாம் யூடியூப்லலாம் வந்தது தசாவதார கான்செப்ட் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுவாங்க. அவங்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆளுமைனே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாட் ஒருத்தவங்களுக்கு வருதுன்றதே பெரிய விஷயம். ஒரு வருஷம் அஷ்டலட்சுமியாகவும், ஒரு வருஷம் அம்மன் கொலுவாகவும், ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்து தசாவதாரம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க எப்படி கொலு வைக்க போகிறாங்கன்றது வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நிறையா ரீல்ஸ் எல்லாம் அவங்களோடது வந்துட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஆனந்தி, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக, அது வந்து என்ன சொல்கிறது, இது கடவுளாக இணைச்ச பந்தம்னு சொல்லணும். எல்லாருக்கும் இங்கே முக்கியமான பாயிண்ட் யாருன்னா வாராகி அம்மன் தான். நாங்கள் வாராகி கும்பிடுறோம், அதனால தான் வந்து நாங்கள் உங்களோடத பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு வந்து தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் முன்னாடி இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு கண்காட்சி நடக்க இருக்கு. வாங்க அம்மா, எல்லாரும் வந்து முப்பெரும் தேவியராக வந்து இன்றைக்கி வந்து விளக்கேற்றுவாங்க. அது தவிர இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க தீபா. அவங்க வேளச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி இங்கே போரூர் ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் திருமதி கவிதா, அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண் ஆளுமைகள் வந்திருக்காங்க. அது தவிர வேலூர்லேருந்து என்னுடைய அம்மான்னு நான் சொல்லுவேன், நிறைய பேர் எங்கள் அம்மா அவங்க தானான்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு வராகியை பற்றினா எல்லா தெளிவும் கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்க மனோ பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மனோன்மணியமா அவங்களும் வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ரெண்டு பெண் சக்திகளான மருத்துவர்கள், அந்த பேரே வந்து ஒரு கம்பீரமான பேரு, மருத்துவர் அருந்ததி, மருத்துவர் கல்பனா, இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்தது எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடல் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் வந்து ஏதோ ஒன்றை தேடிக்கிட்டே தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த தேடல் என்ன, நம்ம மனசை எப்படி அமைதிப்படுத்தி நம்ம அந்த தேடலை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. பொதுவாகவே டாக்டர்ஸ் அப்படின்னா ஹெல்த்தை, நம்மளோட உடம்போட ஹெல்த்தை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மனநிலையும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அதுவுமே இந்த நிகழ்ச்சியில இருக்குன்றதை இப்பவே சொல்லிக்கிறோம். பெண் ஒவ்வொருத்தரும் ஆக்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சக்திகள் சேர்ந்து இன்னைக்கு விளக்கேத்தி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் பெண்ணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது தவறான ஒரு ஒரு புரிதலோட இருந்திருக்கு. என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் வந்து மெழுகுவர்த்தி மாதிரி தன்னையே உருக்கி தன்னையை அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். எனக்கு அந்த கருத்தில் வந்து முற்றிலுமாக நான் வேறுபடுவேன்.
ஒவ்வொரு பெண்ணும் தன்னை காப்பாத்திக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவ, அவளையும் அவங்களையும் வளர்த்து கொண்டு வரக்கூடியவ. ஒவ்வொரு பெண்ணும் 5.5 அடி குத்துவிளக்கு, அதுவும் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, அவ்வளோ அழகா கலைநயம் மிக்க ஒரு படைப்பு, கடவுளோட படைப்பு தான் இந்த பெண்ணு. ஸோ அப்படிப்பட்ட பெண் சக்திகள் இந்த விளக்கு கண்காட்சியை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம வரவேற்கலாம். வாங்க இப்போ ஒவ்வொருத்தரையா நம்ம பார்த்து வரவேற்று விளக்க ஏற்றி ஆரம்பிச்சிடலாம்.